ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, தினமும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருக்கின்றாய். ஏதாவது ஒரு கஷ்டம் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. நான் யாருக்கும் எந்தவித தீங்கும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த துரோகமும் இழைக்கவில்லை. பின்பு ஏன் நான் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டப்படுகின்றேன் என்றுதானே கேட்கின்றாய். எதை தொட்டாலும் அது தோல்வியிலேயே முடிகின்றது. வெற்றி என்ற வார்த்தைக்கே என்னுடைய வாழ்க்கையில் இடமில்லாமல் போய்விட்டதா என்று உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொள்கிறாய். வீட்டில் இருப்பவர்களே என்னை புரிந்து கொள்ளவில்லை. உற்றார் உறவினர் யாருமே என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படாதே தங்கமே. மழை போல் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் கொட்டி தீர்த்த பிரச்சனைகள் அனைத்தும் பனி போல் உருகி உன்னை சந்தோஷம் அடைய வைக்கப் போகின்றேன். இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற வார்த்தையை கூட சந்திக்காத நீ இனிமேல் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். யார் யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி அவர்கள் சந்தோஷப்பட்டார்களோ அதே கஷ்டத்தை இப்பொழுது அவர்கள் படப்போகிறார்கள். நீ அவர்களை நினைத்து சந்தோஷப்பட வேண்டாம் தங்கமே. அவர்களைப் போல் நீயும் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இறுதியில் அவர்களுக்கு நீதான் உதவப் போகின்றாய். ஏனென்றால் என்னுடைய குழந்தை ஒருவரின் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுபவர் அல்ல, அவர்களுக்கு உதவி புரிபவர். அவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று நீ ஒரு நாளும் நினைக்கவில்லை. ஆனால் விதி யாரைத்தான் விட்டது? அதனால்தான் அவர்களுக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் அனுபவிக்கப் போகிறார்கள். நீ உயர்ந்த நிலைக்கு உயரவும் போகின்றாய். அதனால் உனக்கு நெருங்கிய உறவுகளே உனக்கு விரோதியாக மாற உள்ளது. நீ நன்றாக இருப்பதும் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ எப்பொழுதுமே கஷ்டத்தை மட்டுமே சந்திக்க வேண்டும் என்று உன்னை சுற்றியுள்ள சில உறவுகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ முன்னேறிவிட்டாய். அதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் உனக்கு தீங்கி இழைக்க வேண்டும் என்று உனக்கு எதிராக செயல்பட துடிக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களின் மத்தியிலும் உன்னுடைய சாயப்பாவின் ஆசிர்வாதத்தாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு சென்று மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். அதனை பார்த்து கொண்டு பொறுக்க முடியாமல் உனக்கு நெருங்கிய உறவுகளே உனக்கு எதிரிகளாக மாறவிருக்கின்றன. அதனை தடுக்கவே அப்பா நான் சொல்கின்றேன், அவர்கள் கஷ்டப்படும் தருவாயில் நீதான் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். உன்னுடைய நற்குணம் என்னவென்று அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன்னை விமர்சித்த போதிலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற நிலையில் வந்தவுடன் நீ அவர்களுக்கு உதவி செய்தாய் என்ற உண்மையை அவர்கள் முதலில் உணர வேண்டும். அவர்களால் தான் நான் இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டேன், பின்பு ஏன் நான் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று நீ கேட்கக்கூடாது. உன்னை காயப்படுத்தியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற தருவாயில் நீ அவர்களுக்கு உதவி புரிவது உன்னுடைய தலையாய கடமை. என்னுடைய பிள்ளையாகிய நீ அதைத்தான் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அதுவே இந்த அப்பாவின் ஆசையும் ஆகும். என் தங்கமே, நீ நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் உயர்ந்த நிலைக்கு சென்று மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். ஓம் சாய்ராம்.